கும்பகோணம் அருகே திருப்புவனத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திருப்புவனம் பட்டு கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது கும்பகோணம் அருகே திருவடை மருதூர் தாலுகா திருப்புவனம் கைத்தறிப்பட்டு சேலைக்கு பிரபலமான ஊராகும் இங்குள்ள தீகோசில்ஸ் என்கின்ற திருப்புவனம் பட்டு கூட்டுறவு சங்கம் தொடர்ந்து லாபகரமான இயங்கி வரும் கூட்டுறவு சங்கமாக உள்ளது இதில் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட கைத்தறி பட்டு நெசவாளர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் கடந்த ஜனவரி மாதம் எட்டாம் தேதி நடைபெற்ற சங்க பேரவை கூட்டத்தில் வெறும் இருநூறு உறுப்பினர்கள் மட்டும் கலந்து கொண்டதாகவும் அதில் மூணு உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்தும் இரண்டு உறுப்பினர்களை நீக்கம் செய்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் குறைந்தபட்சம் தொள்ளாயிரம் உறுப்பினர்கள் பங்கேற்றால் தான் இது செல்லுபடியாகும் என்றும் எனவே அதனை கண்டித்தும் இன்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தி கோசில் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் மாவட்ட பொருளாளர் கண்ணன் மாவட்ட துணைத் தலைவர்கள் கிளி ராஜேந்திரன் சாமுவேல் ஒன்றிய தலைவர் சந்திரசேகரன் நெசவாளர் பிரிவு மாவட்ட தலைவர் சீனிவாசன் மாநில துணைத்தலைவர் உமாபதி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் பட்டு கைத்தறி நெசவாளர்கள் பாஜக நிர்வாகிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இவ் உண்ணாவிரத போராட்டத்தில் மத்திய அரசின் நிதியில் முறைகேடு செய்யும் நிர்வாகத்தின் செயலை கண்டித்தும் ஜனநாயகம் முறைப்படி போராடிய நெசவாளர்களை அரசியல் பழிவாங்கும் நோக்கோடு செயல்படும் நிர்வாகத்தை கண்டித்தும் பேரவை கூடத்தில் போடப்பட்ட பொய்யான தீர்மானங்களை ரத்து செய்ய கோரியும் இவ்வுண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்